வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் சைபர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியூவில் ஓடிட்டுருக்க இந்த எடிட்டிங்கை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த எடிட்டிங்கை நீங்கள் பார்த்து சூப்பராக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இன்ஸ்டாகிராமில் எடுத்தாலே இந்த எடிட்டிங் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த எடிட்டிங்கை எப்படி பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த எடிட்டிங்கை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேப் கட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருந்திருக்கு. அந்த பாஸ்வேர்டை நான் இந்த வீடியோவுக்கு நடுவில் வந்து சொல்லுவேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் நான் பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் ஈஸியாக தான் வந்துருக்கும். கேப் கட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. உள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வந்து தேவையோ அத்தனை ஃபோட்டோஸையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே உங்களுக்கு ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட் வந்து கொடுத்துருங்க. ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃபோட்டோஸுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எண்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை மட்டும் கிளிக் பண்ணி டெலீட் வந்து கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் இருந்த ஃபோட்டோ மட்டும் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம வச்ச ஃபோட்டோஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோவோட சைஸ் வந்து மாற்ற போகிறோம். ஸோ சைஸுக்கு வந்து அங்கே ஃபார்மெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்மெட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்மெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மெட்டை வச்சுட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை நல்லா வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி பார்த்துக்கிங்க. இதே மாதிரி நீங்கள் இருக்கிற அந்த நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து நீங்கள் ஃபார்மெட் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து வைக்கணும். எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஃபார்மெட் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது அந்த எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ கீழே உங்களுக்கு ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு கியூபிக் வந்து ஒரு கியூபிக் சிம்பிள் போட்டு ஒரு ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு விபிஎன் தேவைப்படும். ஸோ நானும் வந்து கண்டிப்பாக ஒரு விபிஎன் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டர்போ விபிஎன் இருக்குது. நான் அதனால் டர்போ விபிஎனில் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஏதாவது ஒரு விபிஎன் வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விபிஎனில் வந்து கனெக்டில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். திருப்பி நம்ம எடிட் பண்ணுற நம்ம விட்ட இடத்துலேருந்து வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு கியூப் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து போட்டு ஸ்டைலுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸ்டைல் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கேட்கும். அதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு எஃபெக்ட் வந்திருக்கும். இந்த எஃபெக்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து அங்கே கன்வெர்ட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கன்வெர்ட்டிங் வந்து 100% முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வந்து அந்த மாதிரி 3D வந்து மாறிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து அந்த ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் 3D எஃபெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ சும்மா வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்லைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு 3D எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ நம்மளோட எடிட் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆட் சாங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த எடிட்டு. இந்த எடிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எடிட் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய எடிட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து நினைப்பீங்க என்னோட அப்ளிகேஷனோட பாஸ்வேர்ட் வந்து சொல்லலை அப்படின்னு. ஸோ அப்ளிகேஷனோட பாஸ்வேர்ட் வந்து 2021 ஸோ 2021 இதுதான் பாஸ்வேர்ட். ஓகே நண்பா, இந்த வீடியோ இது கூட முடிவு வருது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சாலும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.